பாரிஸ் பிராந்தியத்தை தாக்கவுள்ள புயல் பல மாவட்டங்களுக்கு அபாய எச்சரிக்கை. பாரிஸ் உட்பட இல்து பிரான்சின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் புயல் தாக்கும் அபாயம் உள்ள நிலையில் 5 புதிய எச்சரிக்கைகள் உட்பட 26 உயர் வானிலை எச்சரிக்கைகளை மெத்தோ பிரான்ஸ் விடுத்துள்ளது. பிரான்ஸ் வானிலை நேற்று 21 மாவட்டங்களுக்கு எச்சரித்த நிலையில் இன்று 6 மணிக்கு மேலும் 5 மாவட்டங்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் காற்று, மழை, புயல் வானிலை மற்றும் வலுவான அலைகள் பனி சரிவுகளுக்கான 2 மஞ்சள் எச்சரிக்கைகளை எதிர்கொள்கின்றன. இந்த காலநிலைகளின் போது தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் முடிந்த அளவு வீட்டிலிருந்து செயற்படுமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. டிப்ரெஷன் லூயி என பெயரிடப்பட்ட இந்த முக்கிய புயல் இன்று பிற்பகல் வடக்கு பிரான்சை தாக்குவதுடன் பலத்த புயல் மற்றும் மேற்கில் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நார்மன் கடற்கரையில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், குறிப்பிட்ட சில பகுதிகளில் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒது பிரான்ஸ் பிராந்தியத்தில் உள்ள சில உள்ளூர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அப்பகுதியில் உள்ள பயணிகள் தங்களது பயணம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதனை சரிபார்த்த பின்னர் பயணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அட்லாண்டிக் காற்றின் மற்றொரு தாக்கம் தென்மேற்கு பகுதியை பாதிக்கும் எனவும் அங்கு தீவிர எச்சரிக்கை நிலை விடுக்கப்பட்டுள்ளதாக மெத்தோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது.